TNPSC Economics ல வந்து பாத்தீங்கன்னா 11th and 12th book ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் 12th book ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க எக்கனாமிக் ஜியாகிரஃபி இதெல்லாம் அந்த அளவுக்கு படிக்க முடியல, ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், யூனிட் 8, யூனிட் 9 தான். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து என்னால் சுத்தமாக படிக்க முடியலன்றவங்களுக்கான ஒரு 7 லெசன். மேக்ஸிமம் இப்போ ரீசெண்டாக நடந்த இதாக மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த 2021 அப்புறம் குரூப் 2 இது எல்லாத்துலேயுமே அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த ஒரு 7 லெசன் வந்து கண்டினியூஸாக வந்து க்வெஸ்டின் வருது. அதுலேயும் இந்த 7 லெசனில் 5 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னென்ன லெசன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி. இந்த லெசனில் அவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த லெசனை நல்லா தரவு பண்ணிவிடுங்க. இதில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு பாப்புலேஷன் ரிலேட்டடாக, அதில் லிட்ரஸி ரேட், செக்ஸ் ரேஷியோ, அதுக்கப்புறம் நிறையா கோட்ஸு, இந்தியன் எக்கனாமிஸ்டோட கோட்ஸு, அப்புறம் பேசிக்கான நேஷ்னல் இன்கம்னா என்ன, ஜிடிபினா என்ன, இந்த லெசன்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த லெசன் படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள், டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த லெசனில் ஓரளவுக்கு இருக்குது. இதை வந்து ஒரு அதாவது கொஞ்சம் பிரித்து படிக்கிறது கற்றுக்கோங்க. இதில் வந்து எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு சில விஷயந்தான் ரொம்ப வளவலன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தேவையோ அதை மட்டும் படிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும், இதுவும் அதே மாதிரி தான், ஓரளவுக்கு படித்தா போதும். ஃபர்ஸ்ட்டு சொன்ன பாருங்கள் இந்தியன் எக்கனாமி, அந்த லெசன் நல்லா தரவு பண்ணிவிடுங்க. அப்புறம் ஃபோர்த் ஒன் தமிழ்நாடு பொருளாதாரம், இதில் லைன் பை லைன் படிச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் ஒன் 2021 கொஸ்டினில் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2018 ஃபேக்ட், ஆனால் அது அப்படியே கேட்டிருந்தாங்க, லைன் மாறாமல் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த லெசன் தமிழ்நாட்டோட சென்சஸ் எல்லாமே டீப்பாக கொடுத்துருப்பாங்க, இதில் ஒன்று விடாமல் அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன், இதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இதில் வந்து ஆர்பிஐ பற்றி, எல்லா பேங்க்ஸை பற்றி, நிறையா ஸ்கீம்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்த ஏரியாவிலேருந்து க்வெஸ்டின் வருது, அதுவும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக, அதனால் இந்த லெசன்ஸ் தான் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா வங்கியியல், பேங்கிங். ஸோ பேங்கிங், ஆர்பிஐ இது ரிலேட்டடாக நல்லாவே படிச்சுக்கோங்க, இதில் வந்து க்வெஸ்டின் கண்டிப்பாக வரும். செவன்த் ஒன் நீதி பொருளியல், ஸோ இது எல்லாமே ஃபினான்ஷியல் ரிலேட்டட் தான். இதில் வந்து செகண்ட் அண்டு தேர்டு இதை தவிர்த்து மீதி இருக்கிற 5 லெசனையும் தரவு பண்ணிவிடுங்க. என்னால் சுத்தமாக எக்கனாமிக்ஸ் படிக்க முடியல, எனக்கு டைம் இல்லைன்றவங்களுக்கான 5 லெசன்ஸ் இது. அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 லெசன் படிங்க, அதுக்கு மேலேயும் டைம் இருந்துச்சுன்னா மீதி படிங்க. பட் இதுலேயே மேக்ஸிமம் வந்து சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த ஒரு 7 லெசன்லேயே கவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கவலைப்படுத்தவில்லை என்னால் நிறையா படிக்க முடியலன்னு. ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.